அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். வெற்றியாளர்களின் குணங்கள். ஸோ இந்த பிளானிங் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது இதை விட ரொம்ப முக்கியமானது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறீங்க. ட்ராவல் பண்ணும்போது இப்போ நம்ம எனக்கு வந்து கோல் இருக்குது, எய்ம் இருக்குது, சாரி கோல் இருக்குது, பிளானிங் இருக்குது, நான் அதை பற்றியே யோசிச்சுருக்கேன், அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கேன், நான் இலக்கை அடைஞ்சிட முடியுமானா, நிச்சயமாக ரெண்டு விஷயங்கள் இந்த இடத்துல நீங்கள் கவனத்தை எடுத்துக்கணும். அடையணும்னா அதுக்கு பதில் நிச்சயமாக அடைய முடியாதுன்னு நான் சொல்ல மாட்டேன். 95% அடைய முடியாது, 5% வேணால் அடையலாம். ஆனால் இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் கணக்கில் எடுத்துட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த கோலை நீங்கள் அடையலாம். என்ன பண்ணணும்? ஒன்று, ஃபார் எக்ஸாம்பிள், இன்றைக்கி என்னோடய லைஃப்பில் நடந்த ஒரு விஷயத்த சொல்கிறேன். ஒரு அம்மா என்னை பார்க்க வராங்க, அவங்க மொட்டை போட்டிருக்காங்க, மொட்டைக்கு குல்லா போட்டிருக்காங்க. பொதுவாக அந்த மொட்டைன்றது என்னென்னா, ஆணவம் ஒழியணும், அகங்காரம் ஒழியணுன்றதுக்காக தான் மொட்டை போடுறது. அப்போ அந்த அம்மாட்ட சொல்கிறேன், அம்மா அந்த தொப்பியை கட்டிடுங்கம்மா. அந்த அம்மா வந்து பேசாமல் இருக்காங்க. கேட்டாமல் அவங்க கணவர்கிட்ட பேசிட்டு அவங்க கணவரை பற்றி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நான் ரெண்டு மூணு விஷயங்கள் பேசுகிறோன்னே அந்த அம்மாக்கிட்டையும் அவங்க கணவர்கிட்டையும் சொன்னேன், ஐயா தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள் பிரச்சனைக்கு மூல காரணம் உங்கள் மனைவி தான், அவங்க வந்து மாறணும், நீங்கள் எடுத்த ஸ்டாண்ட் கரெக்டு, நீங்கள் அந்த ஸ்டாண்ட் எடுத்த ஸ்டாண்ட் லைன்லேயே நீங்கள் போங்க, நீங்கள் நிச்சயமாக சாதிப்பீங்க அப்படின்னு ஒரு விஷயத்த நான் சொன்னேன். அப்போது அந்த அம்மா வந்து ஒரு மாதிரி பார்த்தாங்க. ஏன்னா வந்து என்னடா இவங்க இப்போ நம்மளை இவனை பார்க்க கூட்டு வந்துட்டு இவன் நம்மளை கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அப்போ நான் சொன்னேன், அம்மா இந்த தொப்பியை எடுங்கன்னு சொன்னேன், நான் போய் உங்கள்கிட்ட சண்டைப்பட முடியாது, இந்த தொப்பியை எடுக்கக்கூடாதுன்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாருன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு இடத்துல வந்து ஒரு விஷயம் நமக்கு வந்து ஒருத்தர் நல்ல நான் அட்வைஸ் கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிற இடத்துல ஒருத்தர் சொல்லும்போது என்ன விட்டுருங்க, நான் ஒரு பெரிய ஆளோ சின்ன ஆளோ அதெல்லாம் விஷயம் இல்லை, அதை நீங்கள் வந்து ஏற்றுக்கிற பக்குவம் இல்லாமல் அந்த இடத்துல கணவர் மேலே பழிபட்டது, கணவர் ஜெயிக்கணும்னு சொல்கிறது வந்து சரியான வழிமுறை ஆகாது. இது எதுக்காக சொல்கிறேன், இன்றைக்கி நடந்த விஷயத்தை நம்ம நிறைய பேர்கிட்ட இப்போ வந்து ஒரு கருத்து யாரோ கேட்பாங்க, கருத்து சொல்லியாச்சு, அவங்க அந்த கருத்தை கேட்குறவங்க அதன்படி கேட்டு நடக்கலை அப்படின்னு சொன்னால் நம்ம தாம் தூம் குதிப்போம், அது எப்படி கேட்கல, நீங்கள் என்ன எனக்கு மட்டு மரியாதை இல்லை அப்படின்லாம் வந்து நம்ம பேசுவோம். அது வேணாம், அந்த ஆர்கியூமெண்ட்டே வேணாம். கேட்கறது கேட்காது அவங்களுடைய சௌரியம். நம்ம போய் நான் சொல்கிறதான் கேட்கணும்னு நம்ம வந்து சண்டை போட்டுட்ருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை விட முட்டாள் யாருமே இருக்க முடியாது. இன்ஃபேக்ட் இன்னொரு அம்மா சமீபத்தில் பார்த்தேன். அந்த அம்மா வந்து என்னை பார்க்கும்போது, என் பையனுக்கு கல்யாணம் ஆகணும் அம்மா, மேல்முருத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு போங்கம்மா, என் சின்ன பையனுக்கு வந்து நல்ல வேலை கிடைக்கணும், அங்கே வந்து ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் ஆச்சு, மேல்முருத்தூர் ஆதிபராசக்தி கோயிலுக்கு போங்க. அப்போ சொல்லும்போது அந்த பையன் ஏதோ கேட்குறான், ஏய் அவர் பேசட்டும்னு சொல்லிட்டு. உடனே நான் பேசும்போது அந்த அம்மா பேசுகிறாங்க, என்னென்னா ஒரு விஷயத்தை வந்து இங்கே போனால் ஆயிடுமா அப்படின்னு ஒரு அடுத்த கேள்வி கேட்குறாங்க. ஸோ ஆயிடுமா அப்படின்னா ஆகாது, ஆகும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து வரணும். அது வந்து நான் கோவிலுக்கோ நான் சார்ந்த என்னுடைய தொழிலுக்கோ நான் சம்மந்தப்படுத்தியதை சொல்லலை. எதன் குறித்தும் வந்து நம்ம ஐயப்பாடு எழலாம். அந்த ஐயப்பாடு கலைந்த பிறகு அதன் மேலே நமக்கு மறுபடியும் ஐயப்பாடு வருது அப்படின்னு சொன்னால் அந்த கலையப்பட்ட பிறகு நம்ம ஜெயிக்க முடியாது, நம்ம எதிர்பார்த்த விஷயம் நடக்காது. அப்போது நீங்கள் லைஃப்பில் அந்த கோலை ரீச் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஐயப்பாடுகள் இருக்கக்கூடாது. நல்ல விஷயங்கள் நீங்கள் யாருக்கோ சொல்லும்போது அவங்க கேட்கல அப்படின்னு சொன்னால் ஆர்கியூ பண்ணாதீங்க, டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம்,